அந்த பெண்ணுக்கு வயது 3 கூட ஆகவில்லை. அதற்குள் அவளுடைய அம்மா இறந்து விட்டாள். அப்பா தான் அவளை வளர்த்து வந்தார். அந்த அப்பாவுக்கு அரண்மனையிலேயே வேலை. அவர் அரண்மனைக்கு போகும் போதெல்லாம் மகளையும் கூடவே அழைத்து கொண்டு போவார். அவள் அரசகுமாரனுடன் சேர்ந்து விளையாடுவாள். ஒரு நாள் அரசகுமாரன் ஒரு யானை மேல் ஏறி சவாரி செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்தால் அந்த பெண் உடனே அவளும் யானை சவாரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்பாவிடம், அப்பா அப்பா, என்னையும் யானை மேல் ஏற்றி விடப்பா என்று கெஞ்சினாள். ஐயோ வேண்டாம், யானை மேல் ஏறினால் யானை என்ன தெரியுமா செய்யும், தும்பிக்கையால் உன்னை அப்படியே வளைத்து பிடித்து தூக்கி எறிந்துவிடும் என்றார் அப்பா. ராஜகுமாரனை மட்டும் அது தூக்கி எறியாதோ என்று கேட்டாள் அவள். ராஜகுமாரனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லையா? அவன் ஆண் பிள்ளை, நீ பெண்தானே, உன்னால் யானையை அடக்க முடியுமா? ஏன் முடியாது? அங்குசத்தை கழுத்தில் வைத்து அழுத்தினால் யானை அடங்கி விடுகிறது, அவ்வளவுதானே. இதை கேட்டதும், இவ்வளவு பெரிய கெட்டிக்காரியாகவும் தைரியசாலியாகவும் நம்முடைய மகள் இருக்கிறாளே என்று நினைத்து அப்பா ஆனந்தப்பட்டார். அன்று முதல் அவள் விருப்பம் போல் நடக்க அனுமதித்தார். அவள் ராஜகுமாரனுடன் சேர்ந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். வில்வித்தை, கத்திச்சண்டை, யானையேற்றம், குதிரையேற்றம் எல்லாவற்றையும் எளிதிலேயே கற்றுக்கொண்டு விட்டாள். அவளுடைய திறமையையும் வீரத்தையும் கண்டு அரச குடும்பத்தாரே ஆச்சரியப்பட்டார்கள். 7வது வயதிலே அவளுக்கு திருமணம் நடந்தது. ஜான்சி அரசருக்கு அவளை மனம் செய்து கொடுத்தார்கள். 18வது வயதிலே அவளுக்கு அவளுடைய கணவர் இறந்து விட்டார். பிறகு அவளே அரசாங்கத்தை நடத்தி வந்தார். அப்போது ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டின் மீது படையெடுத்தார்கள். அவள் அஞ்சவில்லை, வீரமுடன் எதிர்த்தாள். எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தாள். பலமுறை தோல்வியடைந்ததால் ஆங்கிலேயரின் ஆத்திரம் அதிகமாகியது. வஞ்சகமாக அவளை கொல்ல நினைத்தார்கள். நினைத்தபடியே செய்துவிட்டார்கள். ஆம், ஒரு போர் நடக்கும் போது அவளின் பின்புறமாக வந்து கத்தியால் அவளை குத்தி கொன்று விட்டான் ஓர் ஆங்கிலேயன். அப்போது அவளுக்கு வயது 22 தான். அந்நியருக்கு அடிமையாக கூடாது என்ற ஆண்மையுடன் போர் புரிந்து வீர சொர்க்கம் அடைந்த அந்த பெண்தான் ஜான்சி ராணி என போற்றப்படும் லட்சுமிபாய்.